இது வந்து பாத்தீங்கன்னா 21 இன்ஜி அல்ட்ரா ஸ்லிம் கிட் புது கிட் தான் போட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது இதுல என்ன கம்ப்ளைன்ட் அப்படினா பவர் சப்ளை கம்ப்ளைன்ட் இருக்கு அதாவது பவர் சப்ளை கம்ப்ளைன்ட்ல பிரைமரி கம்ப்ளைன்ட் இருக்கா இல்ல செகண்டரி கம்ப்ளைன்ட் இருக்கா அப்படினு நம்ம ரொம்ப சிரமப்பட்டு தான் ஃபால்ட் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது போல இல்லாம ரொம்ப ஈஸியா இந்த பவர் சப்ளை ஃபால்ட்டை எப்படி ரெடி பண்ணலாம் இது இந்த கிட்டுக்கு மட்டும் இல்ல எல்லா கிட்லயுமே இந்த மெத்தட யூஸ் பண்ணலாம் அதுக்கு நம்ம அந்த SC115 115 வோல்ட் தேவைப்படுற இடங்கள்ல இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் இத போட்டு நம்ம செட் பண்ணலாம் ஒரு சில கிட்ல 125 வோல்ட் தேவைப்படும் அதுபோல தேவைப்படுற கிட்டுகளுக்கு 125 வோல்ட் அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் போட்டு நம்ம ரெடி பண்ணலாம் இந்த ரெகுலேட்டரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் இந்த அல்ட்ரா ஸ்லிம் கிட்ல ஹச்அவுட் ஓவர் ஹீட் ஆகும் வெட்டிலைசி ஓவர் ஹீட் ஆகும் அதுபோல ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்சா இந்த கூலிங் ஃபேன் வைக்கிறது நல்லது இதுபோல ஒரு கூலிங் ஃபேன் வச்சு இது வந்து ஒரு 12 வோல்ட் ஃபேன் தான் ஒரு தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 0-12 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இந்த கூலிங் ஃபேனை செட் பண்ணி கொடுத்துருக்கு இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா டிவி எவ்வளோ நாள் அவங்க பயன்படுத்தினாலும் நமக்கு ஹச்அவுட்டோ வெட்டிலைசியோ ஹீட் ஆகாமல் இருக்கும் மேக்ஸிமம் நம்ம அந்த ஹீட் ஆகிறத குறைச்சிட்டோம் அப்படின்னாலே ஃபால்ட்டுன்றது குறைஞ்சிரும் நிறைய பேருக்கு இந்த ஹச்அவுட் ஹீட் ஆகிறது இந்த வெட்டிலைசி ஹீட் ஆகிறது நிறைய பேருக்கு ரெடி பண்ண முடியாத கம்ப்ளைண்டாக இருக்கும் அதுபோல் டைமில் இதேமாரி ஒரு ஃபேன் ஒன்று வச்சு செட் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம அந்த SC115 இல்லை SC125 அதை எப்படி இந்த போலில் செட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம் இந்த போலில் நம்ம SC125 வச்சு செட் பண்ணுவோம் இந்த SC125 போடுறதுக்கு இந்த இடங்களில் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா பிரைமரி ஃபால்ட்டா இல்லை கப்ளர் ஃபால்ட்டா இல்லை இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய ஃப்ரீ செட்டு 18-15 இது கம்ப்ளைண்டா அப்படின்னு நம்ம குழம்பவே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக செகண்டரி சைடை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது பிரைமரி மட்டும்தான் அதை ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் இதுதான் அந்த SC115 ரெகுலேட்டர் போடக்கூடிய சர்க்கியூட்டு அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு B+ வோல்ட்டை நேராக இதில் கொடுத்துடணும் அதிலிருந்து 47K 22K போடணும் இந்த பின்னை கிரவுண்ட் பண்ணிடுறாங்க இந்த பின்னையை இணைச்சி கொண்டு வந்து கப்ளருடைய ஃபஸ்ட் பின்னில் கொடுத்துடணும் ரெண்டாவது பின் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரெகுலேட்டரில் ரெண்டாவது பின்ல கொடுத்துடணும் மூணாவது பின்னை கிரவுண்ட் பண்ணிடணும் ஈஸி தான் இந்த சர்க்கியூட்டை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க இதை பார்த்தாலே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீனோ டயோடு ரிமூவ் பண்ணியாச்சு இந்த டிரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணியாச்சு இந்த 100K ரெஜிஸ்டர் ரிமூவ் பண்ணியாச்சு ஃப்ரீ செட்டை கட்டியாச்சு இதை எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பின்னு செகண்ட் பின்னு தேர்ட் பின்னு இப்படி தான் நம்ம சால்டரிங் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் பின்னு வரும் செகண்ட் பின்னு தேர்ட் பின்னு இது மாதிரி வரும்
பாத்தீங்க அப்படின்னா லைன் கொடுத்துட்டேன். இது வந்து 110 வோல்ட்டு, இந்த ஃபர்ஸ்ட் பின்ல கொடுத்தாச்சு. இது செகண்டு, இது தேர்டு பின்னு கிரவுண்ட் பண்ணிட்டேன். அதாவது இந்த பி ப்ளஸ் வோல்ட் கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட் பின்ல கொடுத்தாச்சு. செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா கப்பர்லேருந்து வரக்கூடிய பின்னு, தேர்டு பின்னா ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் சர்க்கியூட்டு. இப்போ ஆன் பண்ணி வோல்ட் நமக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்ளை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். நம்ம 125 வோல்ட் போட்டிருந்தோம், வோல்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அடுத்தது வெட்டிகளை சீப்பக்கூடிய வோல்ட்டு, கண்ட்ரோல் வோல்ட்டு. நீங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இந்த பவர் சப்ளை எரர் ஆம்பில் வரக்கூடிய பிரச்சனைக்கு ரொம்ப நாளைக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஃபால்ட்டு பார்க்குறோம். ஆனால் கிடைக்கிற வருமானம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதனால தான் இந்த ஷார்ட்கட்லாம் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மெத்தடை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். நன்றி.